ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர் மேலே தாண்டி போயிட்டோம். 2600 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு என் மனசார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதாவது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால தான் நான் இவ்வளோ ரீச் ஆகினுக்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபோன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஏன்னா கிராமப்புறத்துலேருந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஏதோ ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நான் யூஸ்ஃபுல்லாக போட்டுன்னு இருக்கிறேன் வீடியோ அப்படின்னு எனக்கு தெரியுது. அந்த ரீச் பண்ணதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஜேஎம் தமிழ் மின்னலின் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஜேஎம் தமிழ் மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். யார் செல்ஃபோன்னா யூஸ் பண்ணாதெல்லாம் இல்லை, 95% எல்லோரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த செல்ஃபோனுக்கு தேவையானது வந்து பேட்ரி. முக்கியமானது ஆர்ட் மாதிரி பேட்ரி தான் யூஸ் ஆகுது. செல்லு பேட்ரி இல்லைன்னா எந்த யூஸும் இல்லை. அந்த பேட்ரி வந்து எப்படி பால்ட் ஆகுது, நம்ம என்ன செய்ய தவறு செய்கிறதுனால பேட்ரி வந்து பால்ட் ஆகுது, அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்து விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மொதல் விஷயமாக நீங்கள் வந்து செல்ஃபோன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, போய் ஒரு தாட்டி போடுவீங்க. ஒரு தாட்டி போட்டு சார்ஜ் ஆகலன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க, திருப்பி நுழைக்குவீங்க, திருப்பி இன்னொரு தாட்டி போடுவீங்க. அப்படி போடாதீங்க. ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் சார்ஜ் போடுங்க. மீறி போனால் 1 முறை தான் சார்ஜ் போடணும். அப்படி மீறி போனால் 2 முறை சார்ஜ் போடுங்க. 2 முறை அதுக்கு மேலே சார்ஜ் போடாதீங்க. உங்கள் பேட்ரி வந்து சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பேட்ரி சார்ஜ் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுற தவறுனா, அதாவது ஜிபிஎஸ் இன்டர்நெட் இது ரெண்டும் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. இதனாலையும் உங்கள் பேட்ரி ஃபால்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. சார்ஜ் போடும்போது அதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு வந்து கவர் போட்டுனுப்புங்க. ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய தன்மை உள்ள கவரை போட்டுருந்தீங்கன்னா அதை கழித்து வச்சுட்டு சார்ஜ் போட பாருங்கள். நீங்கள் செல்லுக்கு சார்ஜ் போடுறதா இருந்தால் 0% வந்த பின்னாடி சார்ஜ் போடாதீங்க. ஒரு 22% மேலே இருக்கும்போது சார்ஜ் போட்டுருங்க. அதே மாதிரி சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 80%க்குள்ளாகவே எடுத்துருங்க. 100% ஃபுல்லாக விடாதீங்க. நீங்கள் சார்ஜ் போடும்போது நிறைய பேர் எங்கன்னா ஊருக்கு போவீங்க, யாருதுனா வேறு சார்ஜர் பண்ணாலையும் உங்களுக்கு என்ன ஆம்ஸ் தேவைப்படுதோ அந்த சார்ஜரை மட்டும், பெரிய செல்லுக்கு என்ன போடணுமோ சின்ன செல்லுக்கு எந்த சார்ஜர் போடணுமோ அதே மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜர் போடுங்க. வேறு வேறு சார்ஜ் போடுறதுனால தான் உங்கள் பேட்ரி ப்ராப்ளம் ஆகுது, உப்புது, நிறையா ப்ராப்ளம் ஆகுது. அதனால் வேறு வேறு சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபால்ட்டு இதுவும் காரணம். அதிக வெப்பம் கொண்ட பொருள் மேலே வச்சு நீங்கள் சார்ஜ் போடாதீங்க. டிவியாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரிட்ஜு, அடுத்தபடியாக செட்டப் பாக்ஸ். அதிகமாக நம்ம வந்து செட்டப் பாக்ஸ் மேலே வச்சுக்கிறதுனால தான் முதல் தப்பு. செட்டப் பாக்ஸ் அதிகமாக ஹீட் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிடைக்கலாம், படம் பார்த்துனே யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நேரம். ஏன்னா அதில் தான் நம்ம இப்போல்லாம் இருக்கோம். செட்டப் பாக்ஸில் தான் படம் பார்த்துன்னு இருக்கோம். அந்த செட்டப் பாக்ஸ் வந்து அதிகமாக வெப்பமாகும். அது மேலே சார்ஜை போட்டு செல்லு வைக்கிறதுனால இதுவும் பேட்டரி உங்கள் பேட்டரியும் ஹீட் ஆகும், அதுவும் ஹீட் ஆகும். அப்போ வந்து செல்லு வெடிக்கிறதுக்கே முக்கியமான சான்ஸ் வந்து நீங்கள் வந்து வெப்பமான பகுதியில் வந்து வச்சு சார்ஜ் போடுறது தான் முக்கியமான காரணம். படம் பார்த்தனே சார்ஜ் போடுவீங்க. சார்ஜ் போட்டுனே படம் பார்ப்பீங்க. அந்த முக்கியமான விஷயத்தை வந்து தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் சார்ஜ் போட்டு படம் பாருங்கள், இல்லை கேம் விளையாடுங்க. ஆனால் சார்ஜ் போட்டுனே எந்த விஷயம் கொண்டு நீங்கள் படமோ வீடியோ கேமோ விளையாடாதீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வெடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. வீடியோ பார்க்கும்போதோ இல்லை கேம் விளையாடும் போதோ சார்ஜ் போட்டுன்னே நீங்கள் எந்த யூஸும் பண்ணாதீங்க. செல்லே வந்து சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் போட்டுனே பார்க்கறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் செல்லுக்கு, பேட்டரிக்கு ப்ராப்ளம் வருது. அதனால் போச்சு. அதனால் நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, முக்கியமான 100% பேட்டரி உப்புறத்துக்கு முக்கியமான காரணம் இந்த காரணம் மட்டும்தான், வேறு எந்த காரணம் இல்லை. யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நானே அனுபவிச்சுன்னுக்கிறேன். பேட்டரியை வந்து நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போடுவீங்க. சார்ஜ் போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, 100 நைட்டு எடுத்துடலான்னு தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சார்ஜ் போட்டு கம்முன்னு தூங்கிடுவீங்க. அது வந்து 100% ஏறிட்டு அது எடுத்துட்டா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தூங்கிடுவீங்க ஃபுல்லாக.
அது 100க்கு மேல ஏறிட்டு அப்படியே ஏறினே காலில் வருதிக்கும். 100% சொல்றேன், இந்த அடிக்கடி நீங்க வந்து இதே தவறு செஞ்சுன்னு தான், நாம இந்த தவறு செய்யறதுனால தான் பேட் வந்து உப்பிருது. நைட்டு ஃபுல்லா நம்ம படம் பார்ப்போங்க, படம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நினைக்கணுட்டு அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே தூக்கிடுங்க. அது 100% ஏன்னா எடுக்க மாட்டேங்க, யாருமே எடுக்க மாட்டேங்க. நல்லா நினைச்சு பாருங்க, நான் சொல்கிற தப்பாக இருந்தால் கூட நீங்களும் நினச்சி பாருங்க. நானே நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கிறேன், நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் சொல்லிட்டு கம்முன்னு தூங்கிடுவான், அதனால நிறைய தூங்கிடுவான். அதுக்கப்புறம் என்னோடனா அதிகமாக சார்ஜ் ஏறி 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 அது வெப்பமாகி அந்த வந்து அதிகமாக சார்ஜ் போட்டால் என்னாகும், நாமளே சாப்பிட்றேங்க. சாப்பிட்ற முடிஞ்ச அளவு தான் சாப்பிட முடியும். அதிகமாக இப்போ கழுத்து வரை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டே தான் என்னாகும், வாந்தி வரும் அல்ல ஜீரணமாகாது. அதே மாதிரி தான் நம்ம செல்லு சார்ஜ் போடும்போது ஒரு 90% வந்துச்சுனாவே பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும், பின் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு மேலே சார்ஜ் ஏறினே இருந்துருச்சுன்னா ரொம்ப நாள் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு மேலே அதே மாதிரி யூஸ் பண்ணிங்களா பேட்டரி கண்டிப்பாக 100% உப்பும், உப்பி பால்ட் ஆகும். இதுதான் 100%, வேறு எந்த பால்ட்டும் இல்லை. அதிகமாக நைட்டில் சார்ஜ் போட்டு 100%க்கு மேலே ஏறினே இருந்துச்சுனா தான் பேட்டரி கண்டிப்பாக உப்புது, நிறைய பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிடணும், பின் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு மேலே சார்ஜ் ஏறினே இருந்துருச்சுன்னா ரொம்ப நாள் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு மேலே அதே மாதிரி யூஸ் பண்ணிங்களா பேட்டரி கண்டிப்பாக 100% உப்பும், உப்பி பால்ட் ஆகும். இதுதான் 100%, வேறு எந்த பால்ட்டும் இல்லை. சார்ஜ் போடணும் உங்களால் முடிஞ்சால் 95% வர வரதையும் இல்லை 80% வர வரதுக்குள்ளே எடுத்துருவோம்னா சார்ஜ் போடுங்க நைட்டில், இல்லைனா சார்ஜ் பகலில் போட்டுக்காங்க, இல்லை வெடிகால 5 மணிக்கு சார்ஜ் போடுங்க. 5 மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர் எடுத்துனா கூட சரியாக போயிடுது, காலையில் எழுந்து யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக போயிடுது. அதனால் முக்கியமான விஷயம் நைட்டில் வந்து சார்ஜ் போட்டு 100%க்கு அதிகமாக ஏறினே இருக்கிற மாதிரி நைட்லாம் ஃபுல்லாக சார்ஜ் ஏறினே இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி கண்டிப்பாக 100% உப்பும். இதுதான் முக்கியமான விஷயமா சொல்கிறதுக்கு இந்த வீடியோ போட்டேன்.